அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர் கட்டாயம் குளிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்திலே சிலர் சொல்லுவார்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினால் அவரும் கட்டாயம் குளிக்க வேண்டும் அவருக்கு கடமையான குளிப்பு வாஜிபாகி விடுகிறது என்று சொல்வார்கள் இதை பொறுத்தவரையில் இந்த குளிப்பை இது ஓர் விருப்பமாக இருந்தால் குளிக்கலாம் இல்லை என்று சொன்னால் விட்டுவிடலாம் இந்த குளிப்பு கட்டாயம் குளிக்க வேண்டும் என்பது கிடையாது இபுணுமர் ரலியவ்வாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள் குன்னா நகசிலுல் மையத் நாங்கள் மையத்துக்களை குளிப்பாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் பமின்னா மை எகத்தசில் ஒமின்னா மல்லா எகத்தசில் எங்களிலே சிலர் மையத்தை குளிப்பாட்டினால் அவர்கள் குளிப்பார்கள் இன்னும் அவர் சிலர் குளிப்பு குளி குளிப்பாட்ட குளிப்பாட்டியவர்களில் சிலர் குளி அவர்கள் குளிக்காமலும் இருப்பார்கள் என்று சொன்ன செய்தியை இமாம் அல் ஹாஃபத் இபுன் வஜர் அல் அஸ்கலானி என்ற அறிஞர் இந்த ஹதீஸை சகீகான ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் எனவே இந்த அசரை பொறுத்தவரையில் இபு நுமர் அலி அல்ல அவர்களை தொட்டு வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது நபி அவர்களுடைய ஹதீஸ்களுக்கு செயல்வடிவம் கொடுத்தது போலதான் இந்த செய்தி அமைகிறது எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் விருப்பமாக இருந்தால் ஒருவர் குளிக்கலாம் விருப்பம் என்று சொன்னால் அவர் குளிக்காமலும் இருக்கலாம் இது ஒரு சுன்னத்தான குளிப்பே தவிர வாஜிபான குளிப்பு கிடையாது அதே போல இன்னும் ஒரு செய்தி அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களில் யாராவது ஒருவர் மையத்தை குளிப்பாட்டினால் அவள் குளித்து கொள்ளட்டும் என்றும் அதே போல யார் உங்களில் மையத்தை சுமந்து செல்கிறாரோ அவர் உள்ளூர் செய்து கொள்ளட்டும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்தவரையில் அதிலே சில குளறி வடிகள் அதிலே சில விமர்சனங்களும் இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் அதாவது அந்த செய்தியை பொறுத்தவரையில் அபுதாபூதிலே அறுபத்தி மூணு அறுபத்தி இரண்டாவது செய்தியாகவும் திருமதியிலே நூத்தி இருபத்தி நூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை சில அறிவிப்பாளர்கள் வரிசையில் ஹசன் என்ற தரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் இன்னும் சில சகி என்ற தரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தி சகி அடிப்படையிலும் வந்திருக்கிறது இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சகியான அடிப்படையில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றாலும் இது கடமையான குளிப்பை தான் வாஜிபாக்கிறது என்பது கிடையாது இபுனு மசூத் ரலி அல்லா அதாவது இபுன் அப்பாஸ் ரலி அவர்களும் இந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அலைக்கும் ஃபி அலைக்கும்லிம் மைத்தத்துக்கும் உஸ்லி வ இன்ன மைத்தத்துக்கும் லைச பினஜஸின் கட்டாயம் குளிக்க வேண்டும் என்பது கிடையாது மையத்தென்பது நஜீஸான ஒன்று கிடையாது என்பதையும் அவர் சொல்லுவதை எங்களுக்கு பார்க்க முடிகிறது எனவே இது கடுமையான கட்டாயம் குளிக்க வேண்டிய ஒரு குளிப்பு கிடையாது விருப்பமாக இருக்க கூடியவர்கள் குளிக்கலாம் விருப்பம் இல்லாதவர்கள் குளிக்காமலும் இருக்கலாம் ஜசாக் முல்லஹிர் அல்லாகவே மிக அறிந்தவன்